நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது ஒருத்தர் வந்து உங்களை கெடுத்துட்டான், அதை கெடுக்கிற மாதிரி பேசுகிறான், இது பண்ணுதான்னா உடனே அவனை எதிரியாகவும் பஞ்ச பரதேச நாய் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான கெடுக்க வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தர் நம்மளை கேலி கிண்டல் பண்ணும்போது வர்ற கோபம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி கேட்கணும், என்ன அக்னாலேஜ் பண்ணணும், ரிப்ளை எப்படி பண்ணணும், இது ப்ராக்டிக்கலாக. ஸோ யாராவது கோவப்பட்டால் என்ன செய்யணும், காட்டை களைச்சி விட்டா என்ன பண்ணணும், குட்டையை களைப்பி விட்டா என்ன பண்ணணும், ஒன் ஒன் பாயிண்டா சொல்லுங்க. நீங்கள் ஒரு இடத்துல வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்கீங்க, ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்கீங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு பொருளை வித்துட்ருக்கீங்க, அங்கே குட்டையை குழப்பத்துக்குன்னு வருவான் தெரியுமா, ஏ இதெல்லாம் எவ்வளோ ரூபா கிடைக்கும் அப்படி கிடைக்குமா. நீங்கள் ஒரு பிளான் ப்ரெசன்டேஷன் எவனோ ஒருத்தர் வந்து குட்டையை கிளப்பி விட்டு போயிடுவோம், எவ்வளோ பேருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க நேரம் உங்களை குட்டை குழப்பதுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்க வியாபாரத்தை கெடுக்கிறதுக்கும் ப்ரெசன்டேஷன் கொடுத்து அவன் ஜாயினிங் பண்ண நேரத்தில் வந்து எங்கள் சித்தப்பா மாமனும் என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வந்து அந்த நம்ம இவ்வளோ நேரம் பண்ண விஷயத்தில் மணலி போட்டு போயிடுவான், கடுப்பாக இருக்கும், புட்டு செவுட்டில் அரைஞ்சலாமா, என்னடா அவனும் வாங்க மாட்டான், அடுத்தவனும் வாங்க விட மாட்டான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இதை எப்படி சரி பண்ணலாம்? நம்ம ஸ்டூடெண்ட் என் பையன் அவங்க வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எனக்கு வந்து ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ஆடியோ வந்துச்சு, அப்போ அந்த மாதிரி நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் கொடுக்குற நேரத்தில் எவனாவது வந்து ரெண்டு வாரத்தை பேசியிருந்தான், ஏ இது எவ்வளோ ரூபா கிடைக்கினீங்கன்னா இவ்வளோ கொள்ளையடிக்கீங்க அப்படி இப்படி எனிதா பேசியிருந்தேன், நம்ம அவன்கிட்ட கோவத்தில் நான் பேசியிருந்தேன், அப்புறம் இருக்க யாவரும் பண்ணாமல் அது ரொம்ப தப்பாக போயிடுது, நானும் கோவத்தில் தான் திட்டிருந்தேன், அந்த மாதிரி நடக்கு, இதை எப்படி சரி பண்ண அப்படி கேட்டேன். 29 வருஷம் நம்ம இது தானே பண்ணிகிட்ருக்கோம். நான் சொன்ன அதுக்கு பெஸ்ட் வழி இருக்குது, என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கும்போது யாராவது ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது ஒருத்தர் வந்து உங்களை கெடுத்துட்டான், அதை கெடுக்கிற மாதிரி பேசுகிறான், இது பண்ணுதான்னா உடனே அமைதியாக இருங்க. உங்கள் மேலே எதுவும் ரியாக்ஷன்ஸ் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, அவன் மேலே கோபம் வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, டென்ஷன் ஆகிடக்கூடாது, எம்பாரஸ்ன்னு சொல்லுவாங்களா, ஐயோ என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி முதல்ல அது நடக்கக்கூடாது. நம்பர் 1, உங்களை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும், எமோஷனலாகி டென்ஷன் ஆகிடக்கூடாது, நம்பர் 1. நம்பர் 2, எந்த ஆள் வந்து அப்படி பேசுகிறாங்களோ அவங்கள வந்து நீங்கள் லவ் பண்ணுங்கள். அவனை எதிரியாகவும் பஞ்ச பரதேச நாய் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கானே கெடுக்க வந்துட்டானே அப்படின்னு நினைக்காதீங்க, அவனை லவ் பண்ணுங்கள். சரி, அவன் என்ன பிரச்சனை இருக்கானோ, என்ன வளர்ப்போ, இவங்க வீட்டில் இவனை கெடுக்கிறதுக்குனே வளர்த்து விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பாவம் இந்த மாதிரி ஆட்களை வந்து ஓகேம்மா அந்த மாதிரி லவ் பண்ணுங்கள். அவனை வந்து அவன் மேலே கோவப்படாதீங்க, இரிட்டேட் ஆகாதீங்க, ஏட்டிக்கு பூட்டி பேசாதீங்க, அவன்கிட்ட சண்டைக்கு போகாதீங்க, அவனை லவ் பண்ணுங்கள். 2வது 3வது, அவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ லவ் பண்ணுங்கள். 3வது, அவன் என்ன சொல்லுதானோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லுது ரொம்ப கரெக்டு தான், இது விலை ரொம்ப ஜாஸ்தி, நீங்கள் சொல்லுது ரொம்ப கரெக்டு தான், இது எல்லோரும் ஏமாற்ற வேலை நினச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் சொல்லுது ரொம்ப கரெக்டு தான், இது நிறைய பேருக்கு வேலை செய்யாமல் போயிருக்கு, இப்படின்னு அவன் என்ன சொல்லுதானோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதோட காரணங்கள் என்ன, ஏன் நீங்கள் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் இதை வந்து ஏமாற்றணும்னு சொல்கிறாங்க, ஏன் இது கூடின வேலையில் நினச்சிட்ருக்காங்க, ஏன் இது வேலை செய்யலை அப்படின்னு அவன் என்னென்ன காரணம் சொல்லணும், அதுக்கு உண்டான காரணங்களை வந்து சொல்லுங்கள். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்லணும், அதை ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அப்படியே தான் நீங்கள் சிரிச்ச முகத்தோடு பேசிகிட்டே இருக்கணும். இது இன்னும் தெளிவாக, இது தியரிட்டிக்கலாக சொல்லிட்டேன், ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் நம்மளை கேலி கிண்டல் பண்ணும்போது வர்ற கோபம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி கேட்கணும், என்ன அக்னாலேஜ் பண்ணணும், ரிப்ளை எப்படி பண்ணணும், இது ப்ராக்டிக்கலாக செஷன் வந்து எங்கள் MMG நடந்துகிட்ருக்கு அந்த ட்ரைனிங்ஸ். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக படிக்கணும், அது படிக்கலாம், அது வேறு கதை. பட் நீங்கள் யூடியூப்பில் இவ்வளோ விஷயத்த பார்த்து அட்லீஸ்ட் இந்த பாலிசியை நீங்கள் டிசைன் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் இருக்கும். அப்படி இல்லைனா கீழே மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ யாராவது கோவப்பட்டால் என்ன செய்யணும், காட்டை களைச்சி விட்டா என்ன பண்ணணும், குட்டையை களைப்பி விட்டா என்ன பண்ணணும், ஒன் ஒன் பாயிண்டாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், வெரி குட், பண்ணிடலாமா?